ரொம்ப மயக்கமான நிலையில ஒரு பொண்ணு வந்து கண்ணை திறந்து பாக்குறா. அவளை சுத்தி இருக்க இடம் என்னன்னு கூட அவளுக்கு தெரியல. அண்ட் அவளோட கை வந்து ஹேண்ட் கப்ஸால கட்டப்பட்டிருக்கு. அண்ட் அவ ரொம்ப ஷாக்கிங்கா பார்த்த விஷயம் என்னன்னா, அவ கூட வந்த அவளோட தங்கச்சியே காணோம். ஸோ இந்த வீடியோ பாக்குற எல்லாரும் தான் அந்த பொண்ணையும் காப்பாற்ற போறோம் அண்ட் அவளோட தங்கச்சியும் வந்து காப்பாற்ற போறோம். நிறைய புதிர்கள் எல்லாம் உங்களுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ வாங்க நம்ம ஸ்ட்ரைட் எனக்கு வீடியோக்குள்ள போயிடுவோம். நான் உங்க பிரகி அண்ட் வெல்கம் டு பிரகி ஃபேக்ட்ஸ். இந்த வீடியோக்குள்ள நாம போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். இது வந்து ஒரு ரிடில் டைப் ஆஃப் வீடியோ. நிறைய ரிடில்ஸ், அதாச்சும் வந்து ஒரு 10 ரிடில்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது எல்லாமே நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ண அதாச்சு நீங்க இப்ப என்கிட்ட பண்ண முடியாது. நீங்க வந்து இந்த வீடியோ பார்க்கும் பொழுதே அந்த ரிடில்ஸை சால்வ் பண்ண போறீங்க. அண்ட் ஒவ்வொரு ரிடிலையும் சால்வ் பண்றதுக்கு 10 seconds வந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன். நீங்க அந்த ரிடில்ஸை கரெக்டா சால்வ் பண்ணீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருங்க, ஓகேங்களா? ஸோ அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு ஒவ்வொரு செக் இருக்கு. லைக் அந்த செக்ஸ் அந்த பொண்ணு தாண்டினா மட்டும்தான் அந்த பொண்ணு அவளும் காப்பாத்திக்க முடியும் அண்ட் அவளோட தங்கச்சியும் வந்து அவள் காப்பாற்ற முடியும். ஸோ அதுக்கான ரிடில்ஸ் தான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் ஸ்டோரிக்குள்ள உங்களை கொண்டு போறேன். ரொம்பவே மயக்கமான நிலையில ஒரு பொண்ணு வந்து அவளோட கண்ணை வந்து திறந்து பாக்குறா. அவ கண்ணை திறந்து பார்க்கும் போது அவளோட கைகள் வந்து ஹேண்ட் கப்ஸால கட்டப்பட்டிருக்கு. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் அவ என்ன யோசிக்கிறானா, அதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை யோசிக்கிறா. அது மட்டும்தான் அவளுக்கு ஞாபகம் இருக்கு. அவளோட தங்கச்சி கூட தான் அவ ஒரு கடைக்கு போயிட்டு ரோட்ல வந்துட்டு இருந்திருக்கா. அண்ட் அப்போ மழையும் வந்து பெஞ்சிருக்கு. என்னடா இது, நம்ம கை கட்டப்பட்டிருக்கு, நம்ம தங்கச்சி போய் எங்க அப்படின்னு அந்த பொண்ணு வந்து பதறா. ஒரு மாதிரி வேக்கண்டான ரூம், அதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வழியெல்லாம் போகுது அவ இருக்கிற அந்த இடத்துல இருந்து. முதல்ல எப்படி இந்த ஹேண்ட் கப்ஸை கழட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அப்படியே ரைட் சைடில் திரும்பி பார்த்தானா 3 பட்டன்ஸ் இருக்கு. அந்த பட்டன்ஸோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட், எல்லோ அண்ட் க்ரீன், இந்த கலரில் இருக்கு. அந்த 3 பட்டனில் கரெக்டான பட்டன் அந்த பொண்ணு டச் பண்ணால் மட்டும்தான் அந்த ஹேண்ட் கப் வந்து நீக்கப்படும். தப்பான பட்டன் அந்த பொண்ணு ப்ரெஸ் பண்ணானா சைலன்ட் சவுண்ட் வரும் அண்ட் கிட்னாப்பர்ஸ் கிட்ட அந்த பொண்ணு மாட்டிப்பா. ஸோ உயிரே இழக்க வேண்டியிருக்கும். ஸோ உங்களுக்கு நான் இப்போ 10 seconds டைம் தர போறேன். ஸோ எந்த பட்டனை அந்த பொண்ணு ப்ரெஸ் பண்ணா அவளோட ஹேண்ட் கப்ஸ் வந்து கழட்டப்படும். அண்ட் ஒரு க்ளூவும் வந்து அதுக்கு பக்கத்துலேயே ஒட்டியிருக்காங்க. இந்த வேர்டிங்ஸ் இப்போ பாக்குறீங்களா, இந்த வேர்டிங்ஸ் தான். ஸோ இந்த வேர்டிங்ஸை பார்த்துக்கிட்டே 10 seconds உங்களுக்கான டைம் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எஸ், 10 seconds வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ என்ன அந்த க்ளூவில் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது. நான் பார்க்கும்போது எனக்கு சுத்தமாக ஸ்ட்ரைக் ஆகல. அண்ட் அதில் என்ன க்ளூ இருக்குன்னா, அந்த வேர்ட்ஸை நீங்கள் ரீ அசம்பிள் பண்ணிங்கன்னா ரெட் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளூ இருக்கு. ஸோ அந்த பொண்ணு இப்போ ரெட் பட்டனை தான் ப்ரெஸ் பண்ணும். அவளும் அந்த ரெட் பட்டனை போய் ப்ரெஸ் பண்ணுறா. அண்ட் அவளோட ஹேண்ட் கப்ஸ் வந்து ரிமூவ் ஆகுது. இப்போது அவளோட ஹேண்ட் கப் ரிமூவ் ஆன அப்புறம் அந்த பொண்ணு அவங்க தங்கச்சியை தேடி வந்து உள்ள அப்படியே நடந்து போயிட்டே இருக்கா. லெஃப்ட் ரைட்டுன்னு போயிட்டே இருக்கு. அப்படி போயிட்டே இருக்கும் போது அந்த பொண்ணு இப்போ 3 ரூம்ஸை வந்து பாக்குறா. இப்போ நீங்க பாக்குறீங்களா, இந்த மாதிரி 3 ரூம்ஸ் பாக்குறா. ஒரு ரூம்ல மினி ரோபோட்ஸ் இருக்கு, இன்னொரு ரூம்ல வந்து ஃபயர் இருக்கு, அண்ட் இன்னொரு ரூம்ல வந்து ஃபுல்லா வாட்டர் இருக்கு. இப்போ உங்களுக்கு நான் 10 seconds டைம் தரேன். அதாச்சும் அந்த பொண்ணுக்கு வந்து இப்போ 10 seconds டைம் இருக்கு. எந்த ரூம்குள்ள போகணும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு 10 seconds டைம் இருக்கு. ஸோ அந்த 10 seconds வந்து முடிஞ்சிருச்சு. நீங்கள் என்ன கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த 3 ரூமில் அவ எந்த ரூமை செலக்ட் பண்ணுறான்னா மினி ரோபோட்ஸ் இருக்கிற ரூமு. ஏன்னா ரோபோட்ஸ் வந்து மினி ரோபோட்ஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக அதுங்களை நம்மளால அட்டாக் பண்ண முடியும். ஃபயரோ வாட்டர்லேயோ அந்த பொண்ணு போனோம்னா அவளே வந்து உயிரிழந்துருவான். அதனால அந்த ரோபோட்ஸ் ரூம் அவள் செலக்ட் பண்ணிட்டு அந்த ரோபோட்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணி முடிச்சுட்டு அவள் இப்போ ஃபாஸ்ட்டாக போயாகணும். ஏன்னா அந்த ரோபோட்ஸ் மேபி அந்த கிட்னாப்பர்ஸ்க்கு சைலன்ட் சவுண்ட் கொடுத்து சிக்னலும் வந்து கொடுக்கலாம். அதனால அந்த பொண்ணு இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஆக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்மளும் இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணுங்க. நம்ம எப்படியாச்சும் அந்த பொண்ணையும் அவளோட தங்கச்சியை வந்து காப்பாற்றணும், ஓகேங்களா? ஸோ அந்த பொண்ணு இப்போ அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது மறுபடியும் ஒரு 3 டோரை பார்க்குறா.
ஒரு டோர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சும்மா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இன்னொரு டோர் வந்து பாத்தீங்கன்னா ரத்த கரைகள் இருக்கு, கை அச்சுப்பட்ட ரத்த கரைகள் வந்து ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷான பிளட்லயே வந்து அது தெரியுது, இப்போதான் வந்து யாரோ கை வச்சுட்டு போன மாதிரி. இன்னொரு டோர்ல வந்து பாத்தீங்கன்னா நகத்தை வச்சு நம்ம கையிலேயே வந்து கீறினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. இப்ப அந்த பொண்ணுக்கு வந்து 10 seconds தான் டைம் இருக்கு, எந்த டோரை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சீக்கிரமா செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ எஸ் 10 seconds அப்புறமா அந்த பொண்ணு எந்த டோரை செலக்ட் பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ரத்த கரை இருக்குல்ல அந்த டோரை. ஏன்னா அவள் தங்கச்சி ஒரு வேளை வந்து அந்த கிட்னாப்பர்ஸ்னால வந்து அடிக்கப்பட்டிருக்கலாம், ஸோ அவகிட்ட வந்து பிளட் வந்திருக்கலாம், அண்ட் அந்த பிளட்டும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால அந்த டோரை செலக்ட் பண்ணி உள்ளே வந்து போகிறா. உள்ளே போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 20 minutes வந்து அவள் லெஃப்ட் ரைட்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாக அது வந்து ஒரு டனல் மாதிரி போயிட்டே இருக்கு. அண்ட் 20 minutes அப்புறம் அவள் ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை பார்க்குறா. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மெட்டாலிக் டோரை வந்து பாக்குறா, அண்ட் அந்த மெட்டாலிக் டோர் பக்கத்துல ஒரு பாஸ்வேர்டும் இருக்கு. இப்போ அந்த பாஸ்வேர்டை வச்சுதான் அவ அந்த டோரை வந்து ஓபன் பண்ணும். அந்த மெட்டாலிக் டோருக்கான பாஸ்வேர்டில் இருக்கக்கூடிய ஹிண்ட் வந்து நீங்க இப்ப பார்க்கலாம், 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு எழுதிருக்கு. ஸோ அவளுக்கு வந்து இப்போ அதை யோசிக்கலாம் டைம் இல்லை, 10 seconds தான் டைம் இருக்கு. அவ ரொம்ப ஃபாஸ்டா அப்படி யோசிச்சுட்டு இருக்கா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் யோசிங்க. பத்து செகண்ட் முடிஞ்சிருச்சு, அவர் ரொம்ப கிளவரா அந்த பாஸ்வேர்டு வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கா. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து 1 2 3 4 5 6 7 8 இருக்குல்ல, ஸோ 1 2 அப்படின்னா ஒரு 2 3 4 அப்படின்னா 3 times 4 போடணும், 5 6 அப்படின்னா 5 times 6 போடணும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ல தான் அந்த பாஸ்வேர்ட்ஸ் வந்து அவ கண்டுபிடிச்சிட்டா. ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 17 digits கேப்ஸ் இருக்கு, லைக் வந்து ஸ்பேசஸ் இருக்கு அந்த பாஸ்வேர்ட் பேட்டர்ன்ல. ஸோ அந்த பொண்ணு ரொம்ப பிரில்லியண்டா ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த பாஸ்வேர்டையும் போட்டு அந்த மெட்டாலிக் டோரையும் ஒரு வழியா ஓபன் பண்ணிட்டா. ஸோ அந்த பொண்ணு இப்படி பரபரப்பா அவளோட தங்கச்சி வந்து தேடி போயிட்டு இருக்கும் பொழுது சடனா கோட் சூட்லாம் போட்டு கேப்லாம் போட்டு ஒரு ஆளை வந்து பார்க்கறா. அவனை பார்த்த உடனே இவளுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. அந்த ஆளை இவளை பார்த்துட்டு எதுவும் ரொம்ப முறைக்கெல்லாம் இல்லை, இவன் வந்து ரொம்ப பயப்படுறா, இவன் நம்மளை வந்து அடிப்பானோ நம்மளை கொலை பண்ணிடுவானோ அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த ஆள் கேட்குறான், யார் நீ என்ன வேணும். அவள் வந்து உண்மையை சொல்கிறா, என்னன்னா என் தங்கச்சி வந்து கடத்திட்டு வந்துட்டாங்க, நான் தான் அவளை காப்பாற்றணும், எனக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறா. அதுக்கு அந்த ஆள் என்ன சொல்கிறான்னா, உன் தங்கச்சி எந்த ரூமில் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியும், பின்னாடி இருக்க ரூமில் தான் உன் தங்கச்சி இருக்கா, அண்ட் நீ உன் தங்கச்சி இருக்க ரூமுக்கு போனோன்னா நான் உனக்கு ஒரு இப்போ விடுகதை கேட்பேன், அதுக்கு நீ கரெக்டான பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அந்த பொண்ணு வந்து வேற வழி இல்லை, ஓகே நான் சொல்றேன் அப்படின்னு வந்து சொல்றான். அவன் என்ன கேட்கறானா, அவன் என்ன கேட்கறானா, வாட் கம்ஸ் ஒன்ஸ் இன் அ மினிட் ட்வைஸ் இன் அ மொமெண்ட் அண்ட் நெவர் இன் அ தௌசண்ட் இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். அதுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து அவன் 10 seconds தான் டைம் கொடுத்து கவுண்ட் டவுனையும் ஸ்டார்ட் பண்றான். கடகன்னு யோசிங்க. ஸோ அவன் கொடுத்த அந்த 10 seconds வந்து முடிஞ்சிருது. அந்த பொண்ணு ரொம்ப பிரில்லியண்டா ஆன்சர் வந்து எம் அப்படின்னு சொல்றா. எஸ் ஒன்ஸ் இன் அ மினிட், மினிட்ல ஒரு வாட்டி தான் எம் இருக்கும், ட்வைஸ் இன் அ மொமெண்ட், மொமெண்ட்ல 2 times எம் வந்து நம்ம பார்க்கலாம், அண்ட் 1000 years அந்த ஒரு வேர்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா எம்ஏ இருக்காது. ஸோ அந்த பொண்ணு வந்து ஆன்சர் எம் அப்படின்னு சொன்னோடனே அந்த ஆளு கை தட்டி பின்னாடி இருக்க ரூம்ல போயிட்டு உன் தங்கச்ச காப்பாத்திக்கோ அப்படின்னு வந்து சொல்றான். அந்த பொண்ணு வேகமா ஓடி அந்த ரூமை திறந்து உள்ள போனா அவளுக்கு இன்னொரு பெரிய ஷாக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவள் தங்கச்சி மாதிரியே ட்ரெஸ்ஸு கிஸ்ஸு எல்லாம் அப்படியே அவள் தங்கச்சியே 3 பேரா இருக்காங்க. இதுவும் அவளை ஏமாத்துறதுக்கான ஒரு ஸ்கேமா அவ வந்து பாக்குறா. ஸோ இதுல அவ கரெக்டான தங்கச்சி கண்டுபிடிக்கணும். ஸோ அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, அண்ட் அவங்க தப்பிக்கிறதுக்குள்ள இன்னும் ஒரு 4 விடுகதை வந்து இருக்கு, அதை முடிச்சாதான் அவள் தங்கச்சியோட சேஃபா வெளியே போக முடியும். அண்ட் அதை நீங்க வந்து பார்க்கணும்னா இந்த வீடியோ உங்களுக்கும் எப்படி இருந்துச்சு அண்ட் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு நீங்க சொன்னா மட்டும்தான் அந்த பார்ட்டை வந்து நான் பண்ணுவேன். ஸோ அது வந்து உங்களோட கையில தான் இருக்கு, உங்களோட ரெஸ்பான்ஸை பொறுத்து நான் அந்த பார்ட் வந்து பண்றேங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணி இந்த ரிடில்ஸை நீங்க வந்து விளையாடுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும், த்ரில்லிங்காகவும் இருக்கும். ஸோ அடுத்த பார்ட் வேணும்னா உங்க கையில தான் இருக்கு, கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்க. அண்ட் இவ்வளோ நேரம் நீங்க எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்க. கண்டிப்பா பார்ட்டோட பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். தேங்க்யூ.